ஓகே, சுஜித் ஒய்டி அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, ஜென்கள் நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி சொல்கிறேன். இருந்தாலும் அவருக்காக ஒரு விஷயம் தான் நான் இந்த வீடியோ சொல்லி கேளுங்கிறேன். ஜென்கள் வந்து நம்ம பக்கத்தில் மோஸ்ட் ஆஃப் நம்ம இருக்கிறத ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மோஸ்ட்லி நம்ம கூட நம்ம வீட்டை சுற்றி இருக்கலாம், பட் ஆனால் அது ஃபீல் பண்ணுறதுங்கிறது அது நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கணும், நம்மகிட்ட இருக்கணும். அது வந்து எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஜென்கள் வந்து தூக்கத்தில், மனிதர்கள் தூக்கத்தில் கனவுகளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, மற்ற விஷயத்துல தான் வந்து ஜென்கள் வந்து நம்மளை இது பண்ணக்கூடிய விஷயம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபீல் பண்ணணும் அப்படின்னா மேபி ஸோ கெட்ட கனவுகள் மூலயமா நம்மளை ஃபீல் பண்ண வைக்கலாம். சுஜித்லாம் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாகவோ நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம தயார்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சுஜித் ப்ரோ கேரளம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்களை பற்றி நிறைய விஷயம் ஒன்றே ஒன்று நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஜென் உடலமைப்பு, ஜின் எப்படி இருக்கும், எந்த ரூபத்தில் மாறுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஜின்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஜின்னா என்ன, ஜின்களை பற்றி பேசிக்கான விஷயங்கள், அவங்க தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பித்து தெரியாத விஷயத்தையும் ஒன்று போயிட்டுருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஜின்கள் சம்மந்தமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த ஜின்னோட அமைப்புகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சேர்த்து இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஜின்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்லாம் இருக்கும்னு எந்த ஒரு இதுலையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதில் ஒரு சில விஷயம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆதாரபூர்வமான விஷயத்தை நம்ம சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாம்பு ரூபத்துலேயும் நாய்கள் ரூபத்துலேயும் அதிகமாக ஜின்கள் வந்து உருமாறும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இருக்கிற எல்லாமே, எல்லா பாம்பும் எல்லா நாயுமே ஜின்களாம் நம்ம அப்படி நம்ம மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல, மேபி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அபனரான ஒரு இடத்துல, ஒரு பாலஞ்ச பங்களாக்குள்ள இருந்து ஒரு கரு கரு கருன்னு ஒரு நாய் வருது. அந்த நாயோட அமைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு எப்படி சொல்கிறது, மற்ற நாய்களோட ஒரு குணாதிசயங்கள் இல்லாமல் அது தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அது ஜின்னுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வரேன். பாம்புகளும் அதே மாதிரி தான். ஸோ இந்த பாம்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதினால ஒரு பாம்பு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள அந்த பாம்பு இருக்கும்போது ஒரு மூணு நாள் அதுக்கு விட்டுருங்க, அது நீங்கள் வந்து அடிச்சு கொள்ளலைன்னா அதை விட்டுருங்க, அதுவும் போயதான் பாருங்க. சப்போஸ் அந்த மூணு நாளுக்குள்ள அந்த பாம்பு உங்கள் வீட்டை விட்டு போகல அப்படின்னா அந்த பாம்பை விரட்டுருங்க, அதை அடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ மதினா உள்ள சம்மந்தப்பட்ட இடத்துல ஜின்கள் அதிகமாக பாம்பு உருவத்தில் மாறக்கூடிய விஷயமா இருக்குங்கிற விஷயத்த அது மைண்டை வச்சுட்டு தான் அவங்க அந்த காலத்துலேயே அப்படி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் வந்துடலாம், நம்ம வீட்டு சைடில் நம்ம வீட்டு ஸ்லாப்பில் சம்மந்தம் இல்லாமல் பாம்பு இங்கே வந்திருக்க முடியாது, எப்படிங்க பாம்பு வந்துச்சுங்கிற விஷயம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, அதை நம்ம ஜஸ்ட் விரட்டி பார்க்கலாம். அது மாதிரி அது அங்கேருந்து போயிருச்சுன்னா நம்ம விட்டுறணும், இல்லாட்டி இதை அடித்து கொண்டுடணும்னு சொல்ல வர சார் வேற ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி என்ன இப்படி விஷயத்தை போட்டுறாங்க, இந்த மாதிரி ஹக்லி சித்திக்கு வந்து பாம்பு கூட சொல்கிறாங்க விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சம்மந்தமாக இருந்துச்சுன்னா பாம்பு பிடிக்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணால் அவங்க பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே, இப்போ இந்த விஷயம்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்ல வர வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மாதிரி விஷயத்தில் வந்து இப்படி மாறிச்சுன்னா இந்த மாதிரி இடத்துலையும் பாம்புகளும் தங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி இடத்துலையும் வரலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு அந்த பாம்பு வந்து விரட்டுன்னு சொல்ல வரேன். மேபி அது சீக்கிரம் மறைஞ்சு உண்மையாக ஜின்னு இருந்தால் ஜின்னான பாம்பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் மறைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில ஃபுட்டு சங்கம் எடுத்து வச்சுருந்தா மிஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நம்ம காட்டியிருந்துருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ், கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா நான் உங்கள் வீட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். சொல்ல பாருங்க, இந்த ஜின்கள் என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும், மனிதர்கள் ஷேப்பில் இருக்குமா, இல்லை அதுக்குன்னு தனிப்பட்ட ஷேப் ஏதாவது குறிப்பிட்டு இருக்கா, நம்மளை மாதிரி கைகள் படைச்சிருக்குமா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் இங்கே நம்ம மனசில் நிறைய விஷயம் வந்துட்டுருக்கோம். ஸோ அது எதுக்குமே இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது வரக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஜின்கள் வேறு விஷயமாக எப்படி நம்ம கெஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி ஆஃப் ஜின்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் தான் மோஸ்ட்லி அதிகமாகவே ஜின் இனத்தில் இருக்குது. இது தெரியக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அந்த பாம்பு ரூபத்துலேயும்
நாய்கள் ரூபத்திலே மாறக்கூடிய ஜின்களை நம்ம சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல பார்க்க முடியும்னு சொல்லுவாரு, கண்ணால் பார்க்க முடியும்னு சொல்லுவாரு. இப்போ வேற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான், இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, காற்றில் அதாவது ஆகாயத்தில், ஸோ நம்மளோட மேல் ஆகாயத்தில் இருக்க பறக்கக்கூடிய ஜின்கள் சொல்ல வராங்க. வானத்தை சுற்றி பறக்கக்கூடிய ஜின்கள்லாம் இருக்கு, அது காற்றில் சஞ்சரிக்கும்னு சொல்லக்கூடிய, அதாவது அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு தமிழ் வேர்ட்ஸ் அப்படின்ல, காற்றில் சஞ்சரிக்கும் ஜின்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு விஷயமா தான் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எந்த நூலில் குறிப்பிட்டிருக்குங்கிற விஷயத்தை முதற்கொண்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ வேற விஷயம், தனிப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருக்கு. ஒரு சில கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சேனலில் வந்து சம்டைம்ஸ் கேமரா கேப்சர்ஸ் அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி ஜின்னாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா மனிதர்கள் கண்களுக்கு தான் ஜின்கள் வந்து தெரியாதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. மனிதர்கள் அற்று மற்ற செயற்கையான விஷயத்தில், செயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயம் நம்ம எடுத்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி மேபி ஒரு நைட் விஷன் கேமராலேயோ இல்லை நம்மளோட செல்ஃபோன் கேமராலேயோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமரா செயற்கை சம்மந்தமாக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் எப்பயாவது ஒரு டைம் சிக்கிறது. ஸோ அந்த விஷயந்தான், அது ஜின்னா இல்லை கோஸ்டா அப்படிங்கிற விஷயத்துல பல தரப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது அது குழம்பி போயிருது. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் ஸோ ஓகே இதுதான் கேஸ் நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. ஜின்கள் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு உருவம் கிடையாது. ஸோ மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து மறைஞ்சிருப்போங்கிற விஷயத்தை வந்து தன்னோட பவரை வெளிக்கொண்டு வருது. ஸோ இது ஒரு விஷயம் நான் முன்னே சொல்லியிருப்பேன், ஜின்கள்னால என்ன சொல்லியிருக்கேன், ஜின்னுனா மனிதருக்கு ஒரு பொருளுக்கான ஒரு அர்த்தம் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே சொல்ல வரேன். மற்ற ஜின்கள் எல்லாமே மாறலாம், அந்த மாறினா இந்த மாதிரி ரூபத்தில் அதிகமாக மாறிக்கலாம், சேஃப் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி அது தன்னோட ரூபத்தை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பங்கு ரூபத்துலையும் நான் எழுதிட்டேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதை நான் சொல்கிறேன், அதாவது நான் அச்சுறுத்தக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கல, பாம்பு நாயினா நம்ம வந்து கடிச்சிடும் கொத்திரும்ன்ற ஒரு பயத்தில் அந்த மாதிரி ஒரு மாரி எடுக்கலாம். மற்ற விஷயம் வந்து காற்றில் மட்டும் சஞ்சரிக்கும் ஜின்கள், காற்றில் மட்டுமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஜின்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக இந்த வீடியோ சொல்லிக்கணும் சார். ஸோ ஃபைனலாக நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஜின்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் எடுத்து வச்சுருக்கேன், மறுபடியும் எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களுக்கான எதாவது சந்தேகம் இருக்கிறதுனா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், அதை வச்சு நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கிற நான் உங்கள் சந்தி. ஸோ பாய் சேவ் டேக்கர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஆல் இந்தியா.